தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள் 10 என்று கூறுவார்கள். 10 மேலும் எடுத்த அவதாரங்கள் உண்டு. அதில் சிறப்பானது மோகினி அவதாரம். இந்த அவதாரத்தை 2 தரம் எடுத்திருக்கிறார். ஒரு தடவை தாருகாவனத்து ரிஷிகளின் கர்வத்தை அடக்க, மற்றொரு தடவை அமிர்தம் கடைய வந்த அசுரர்களை வஞ்சிக்க. இரண்டுமே சுவையான கதைகள். தாருகாவனத்து ரிஷிகள் கல்வி வேள்விகளில் வல்லவர்கள். வேதங்களை ஓதி ஓதி நிரம்ப அறிவை பெறுகிறார்கள். அவர்களது அறிவோடு வளர்கிறது ஆணவமும். தம்மை படைத்த தலைவனாம் இறைவனையே மறக்கிறார்கள். இறை உணர்வே இல்லாதவர்களாக வாழ்கிறார்கள். இவர்களது ஆணவத்தை அடக்க புறப்படுகிறார் இறைவன் பிஷாடன கோலத்தில். இந்த அழகிய பிஷாடனது கோலத்தை கண்ட ரிஷி பத்தினிகள் மயங்குகிறார்கள், நிறை அழிகிறார்கள். முனிவர்களது கர்வத்தை அடக்க இறைவன் தம் மைத்துனரான விஷ்ணுவையே அழைத்திருக்கிறார். விஷ்ணுவும் வருகிறார் நல்ல மோகினி வடிவிலே. இந்த மாய மோகினியை முனிவர்கள் பின்தொடர்கிறார்கள். ஆணவம் அழிகிறது, அகந்தை ஒழிகிறது. இப்படி ஒரு வெற்றி இறைவனான சிவபெருமானுக்கு மோகினி வடிவில் வந்த தம் மைத்துனர் மூலமாக அடுத்த தடவை மோகினி வடிவம் எடுத்தது இதைவிட சுவையானது. பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்து அருந்தினால் அமரர்கள் ஆகலாம் என்று தேவர்கள் நினைக்கிறார்கள். பார்க்கடல் கடைய தங்களால் மாத்திரம் இயலாது என்று அசுரர்களையும் உடன் சேர்த்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு அமுதத்தில் பங்கு கொடுக்க இசைந்திருக்கிறார்கள். சும்மாவே துன்புறுத்தும் அசுரர்கள் அமிர்தத்தை வேறு சாப்பிட்டு விட்டால் என்ன ஆகும்? அதனால் பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்த பிறகு தேவர்கள் அசுரர்களுக்கு பங்கை கொடுக்க மறுக்கிறார்கள். அசுரர்களோ விடுவதாக இல்லை. இந்த நிலையில் தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டிருக்கிறார்கள். விஷ்ணு மோகனமான மோகினி வடிவத்தில் வந்திருக்கிறார். இருவருக்கும் அமுதத்தை தாமே பங்கிட்டு தருவதாக கூறியிருக்கிறார். அப்படியே அமுதத்தை பரிமாறவும் முனைந்து விட்டார். தேவர்கள் பக்கம் வரும்பொழுதெல்லாம் தாராளமாக வாரி வழங்கிவிட்டு அமுதத்தை, அசுரர்கள் பக்கம் போகும் பொழுது ஆடி பாடி அவர்களை மயக்கியிருக்கிறார் அமிர்தத்தை கொடுக்காமலேயே. கடைசியில் அமிர்தம் காலியாகிவிட்டது. ஒரு துளி கூட அசுரர்கள் பெற முடியவில்லை. இப்படி அசுரர்களை ஏமாற்றுவதற்காக அப்பொழுது மோகினி அவதாரம் எடுத்தார், அதாவது மோகனாவதாரம். இந்த மோகனாவதாரம் எடுத்த தலம்தான் மோகனூர். அதுவே தற்பொழுது மோகூர் என்று குறுகிவிட்டது. அந்த திருமோகூர் ஆலயத்தின் சிறப்புகள் மற்றும் வரலாறு ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொளியில் நாம பார்க்க போகிறோம். அதனால காணொளியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருமோகூர் மதுரைக்கு வடக்கே 7-8 மைல் தொலைவில் இருக்கிறது. மதுரை மேலூர் ரோட்டில் ஒத்தக்கடை வரை நல்ல சிமெண்ட் சாலை. ஒத்தக்கடையிலிருந்து கிழக்கே திரும்பி 1 மைல் சென்றால் திருமோகூர் போய் சேரலாம். கோவிலை சுற்றி 4 புறமும் வயல்களும் தடாகங்களும் அழகு சேர்க்கின்றன. தான் தாமரை தடம் அணிவயல் திருமோகூர் என்றுதானே நம்மாழ்வார் இத்தலத்தை பாடியிருக்கிறார். கோவிலை சுற்றி நீண்டுயர்ந்த மதில் அழகு செய்கிறது. கோவிலுக்கு வடக்கு மதிலுக்கு பக்கத்திலே புஷ்கரணி, அதில் தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து கழித்த பின்னரே கோவிலுக்குள் செல்லலாம். கோவில் பெரிய கோவில். கிழக்கு வாயிலை தாண்டியதும் கம்பத்தடி மண்டபம். அங்குதான் இக்கோவிலை திருப்பணி செய்த சிவகங்கை சீமை பாளையக்காரர்களான சின்ன மருது மற்றும் பெரிய மருது இவர்களின் சிலைகள் இருக்கின்றன. பெரிய மருது கட்டிய கோபுரத்தை தான் காளையார் கோவிலில் நம்ம காணொளியில் பார்த்திருக்கிறோமே. அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோபுரம். இங்கே வலதுபுறமாக சிராப்திநாதர் சந்நிதி வேறு இருக்கிறது. அடுத்த வாயிலையும் கடந்து சென்றால் கருட மண்டபம் வந்து சேருவோம். அங்கு 3-4 நல்ல சிலை வடிவங்கள் தூண்களில் இருக்கின்றன. சீதா பிராட்டியை அணைத்த வண்ணம் நிற்கும் ராமன் ஒரு தூணில், அதனை அடுத்து லக்ஷ்மணனும் ஒரு தூணில். இவர்கள் தவிர மன்மதன் ரதி முதலியவர்களின் வடிவங்கள் இங்கே உண்டு. இதன் அருகிலேயே ஒரு சிறிய கோவிலில் பெரிய திருவடியான கருடத்தாழ்வார் நின்று கொண்டிருக்கிறார். இனி மகா மண்டபத்தை கடந்து அர்த்த மண்டபத்திற்கு செல்லலாம். அங்கிருந்து பார்த்தால் காலமேக பெருமாள் என்னும் மூலவர் தேவியர் இருவரோடு நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார்.
கம்பீரமான வடிவம். இந்த காலமேக பெருமானையே கவி காலமேகம் பொன்னனைய அரக்கன் ஐநூற்றவரை காவை பொறு சிலையை கனைக்கடலை பொன்னன் ஈன்ற நன்மகர்காப்கரர்களில் ஐவருக்காய் காதல் நப்பிணைக்காய் நடவைக்காய் மண்ணுகிறாள் வடிவலைக்கால் வலையால் புல்லால் வயங்குதோன் வலியால் வானரங்களாலும் முன்னுடல் கீறி சிரங்கொண்டு அம்பில் வீழ்த்தி முதலொடும் கொண்டு இருத்தசைத்த மோகூரானே என்று அவன் பிரதாபங்களையெல்லாம் விரிவாக சாங்கோபாங்கமாகவே பாடியிருக்கிறார். இக்கோவிலிலே இடங்கொல் பாம்பனை பள்ளி கொள்வான் திருமோகூர் என்று நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்தபடி புஜங்க சயனராய் பள்ளி கொண்டிருக்கும் கோலமும் இருக்கிறது. இதனை கண்டாலும் நமக்கு அந்த மோகினியான மோகன வடிவத்தை காணும் ஆவல் மிஞ்சி நிற்கிறது. இந்த ஆவலை தீர்க்க இவ்வாலயத்தில் மூர்த்தியோ அல்லது சிற்ப வடிவமோ இல்லை. ஆனால் இந்த மோகன வடிவத்தை கண்டுதான் ஆக வேண்டும் என்றால் நாம் மாயவரம் பக்கத்தில் உள்ள வழுவூர் விரட்டேஸ்வரர் கோவிலுக்கு ஒரு நடை கட்ட வேண்டியதுதான். அங்கு காம ரூபினியாக இருக்கும் மோகினியை காணலாம். சரி, இங்கு தாயாருக்கென்று ஒரு தனி சன்னதி உண்டு. தாயாரின் திருநாமம் மோகனவல்லி. இந்த மோகனவல்லி அந்த மோகன வண்ணனுடன் போட்டி போடக்கூடிய அழகாக இருக்கிறாள். கருவறையின் மீது உள்ள விமானம் கேதகி விமானம் என்னும் சிறப்பான விமானம். கோவிலுக்கு வெளியே பெரிய பாறையில் 12 திருக்கரங்களுடன் சக்கரத்தாழ்வார் செதுக்கப்பட்டிருக்கிறார். பெரிய சக்கரமும் அதன் நடுவில் சுதர்சன ஆழ்வாரும் உருவாகியிருக்கிறார்கள். சக்கரத்தாழ்வார் விரைவாக செல்லும் பாணியில் அந்த சிலை இருக்கிறது. இத்தலம் புராண பிரசித்தி மாத்திரம் உடைய தலம் அல்ல. மதுரை காஞ்சி என்ற பழைய சங்க இலக்கியம் மோகூர் அவையசும் விளங்க கோசர் வந்து பழையனுக்கு உதவி செய்ததை குறிக்கிறது. மௌரியர் வடுகரை முன்னேறிவிட்டு தென்திசை மேல் படையெடுத்து வந்தபொழுது மோகூர் அவர்களுக்கு பணியாமல் நின்றிருக்கிறது. மோகூருக்கு துணையாக கோசர் ஆலம்பலத்தில் தோன்றி பகைவரை சிதைத்தனர் என்றும் கூறுகிறது. மோகூர் பழையனை செயக்குட்டுவன் வென்று அவன் காவல் மரமாகிய வேம்பை தடிந்தான் என்று 10 கூறுகிறது. இதனால் மௌரியர் காலத்திற்கு முன்னமையே மோகூர் பழம் பெருமையுடன் சிறப்புற்றிருந்திருக்கிறது என்பது புரிகிறது. கிரேக்க வான சாஸ்திரியான டாலமி மோகூரை பற்றி தம் பூகோள படத்தில் குறித்திருக்கிறார் என்றால் அதிகம் சொல்வானேன். இக்கோவிலிலே இடைக்கால கல்வெட்டுக்கள் நிறைய இருக்கின்றன. தென் பரம்பு நாட்டின் ஒரு பகுதியாக மோகூர் விளங்கியிருக்கிறது. பரம்பு நாடு பாரியின் நாடு. மோகூர் பழையன் என்பவனது பலத்த கோட்டையும் ஒன்று இங்கு இருந்திருக்கிறது. 18 பிற்பகுதியில் நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் இக்கோவில் கோட்டையாக உதவியிருக்கிறது. கோவில் குடி திரும்பூர் என்றெல்லாம் பெயர் வழங்கியிருக்கிறது இவ்வாலயம். கர்நாடக யுத்தத்தின் பொழுது முகமது அலிஹீரன் மோகூர் ஆலயத்தை முற்றுகையிட்டு ஆலயத்திற்குள் புகுந்து பொன்னையும் பொருளையும் கொள்ளையடித்திருக்கிறான். கோவில் ஸ்தானிகர்களாக அப்பொழுது கல்லர் குல மக்கள் ஹிரானின் படைகளை விரட்டி அவர்கள் கைப்பற்றிய பொருள் விக்கிரகங்கள் அனைத்தையும் மீட்டிருக்கிறார்கள். இவ்வளவையும் இங்குள்ள கல்வெட்டுக்கள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. தித்திக்கும் வாழ்வருளும் திருமோகூர் காலமேக பெருமாள் கோவில். சக்கரத்தாழ்வாரின் பரிபூரண சக்தியோடு இத்தலம் பிரம்மன் வழிபட்டு தீர்த்தம் உண்டாக்கிய பூமி என்று பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக விளங்கி வருகிறது. கிருத யுகத்தில் துர்வாசரை மதிக்காத குற்றத்திற்காக சாபம் பெற்ற இந்திரன் விமோசனம் பெறுவதற்காக திருமோகூர் திருத்தலத்திற்கு வந்து விமோசனம் பெற்றான் என்று வரலாறு கூறுகிறது. துவாபர யுகத்தின் பொழுது இந்த தலத்தில் புலஸ்தியருக்கு மோகினி வடிவில் இறைவன் காட்சி தந்து அருளியதாக புராண வரலாறு சொல்கிறது. இந்த ஆலயம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத காலமேக பெருமாள் மோகனவல்லி தாயார் பள்ளி கொண்ட பெருமாள் ஆண்டாள் கருடாழ்வார் அனுமன் நவநீத கிருஷ்ணர் ஆகியோரின் சன்னதிகளை கொண்டுள்ளது. மூலவர் காலமேக பெருமாள் கருவறையை சுற்றி 2 திருச்சுற்று மதில்கள் உள்ளன. 108 திவ்ய தேசங்களில் இது 46வது தலமாக விளங்குகிறது. நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்து மகிழ்ந்த தலம் இது. காலமேக புலவர் தனி பாடலில் புகழ்ந்துள்ளார். அஷ்ட பிரபந்தம் என்னும் சிற்றிலக்கியம் அழகிய மணவாள தாசர் என்னும் பிள்ளை பெருமாள் ஐயங்கார்
வடமொழி புராணங்கள், பெரும் புலவர்களின் பாடல்கள் என இத்தலத்திற்கு எண்ணற்ற பக்தி இலக்கியங்கள் நிறைந்துள்ளன. இது தவிர திருமோகூர் புராணமும் இத்தலத்தை புகழ்ந்து வருகிறது. இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் ஆன்மீக தகவலை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.